கோவையில் ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவமனைகளுடன் 72 நகர்ப்புற நகர வாழ்வு மையங்களுக்கான அனுமதியை முதல்வர் அளித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வெள்ளை அங்கி அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வெள்ளை அங்கி அணிவித்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அது இல்லாம 23 வாகனங்களை அனுப்பி தமிழ்நாடு முழுக்க காசநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிகிற இந்த தீவிர பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இலக்கு 2025 தமிழ்நாட்டில் காசநோய் இல்லா தமிழகம் என்கின்ற இலக்கை அடைவோம். கோவையில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏற்கனவே 2021 டிசம்பர் திங்கள் 18 மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தமிழக நாட்டில் தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டம் மிக சிறப்பான வகையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு மேலும் மெருகூட்டும் வகையில் ஏற்கனவே நிதிநிலை அறிவிக்கையில் அறிவிப்பு எண் 26 படி இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, வேதாரண்யம், வாழப்பாடி, சங்ககிரி, பவானி, மேட்டுப்பாளையம் மற்றும் பொன்னேரி ஆகிய மருத்துவமனைகளில் அந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் 2,76,00,000 மதிப்பீட்டில் வாங்கி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 56,00,000 மதிப்பிலான அந்த உபகரணங்கள் இன்றைக்கு மருத்துவமனை நிர்வாகத்திடம் TNMSI சார்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மருத்துவமனைகளுக்கு ஆங்காங்கே அந்த உபகரணங்கள் போய் சென்றுவிடும். ஆக நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததைப் போல 2,76,00,000 மதிப்பீட்டிலான மருத்துவ உபகரணங்கள் ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு ஒப்படைக்கும் நிகழ்வு கோவையிலிருந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மருத்துவ உபகரணங்களின் மூலம் ஏற்கனவே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டம் மிக சிறந்த வகையில் செயல்பாடு தொடரவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18 தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஒரு அடிக்கடி விபத்துகள் நிகழ்கிற இடங்கள் என்று ஒரு 500 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த 500 இடங்களை ஒட்டியுள்ள 679 மருத்துவமனைகள், குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் 232, தனியார் மருத்துவமனைகள் 447 என்கின்ற வகையில் 679 மருத்துவமனைகளில் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி இதுவரை 141,923 பேர் விபத்துக்குள்ளானவர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள், குணம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிற தொகை 125,42,98,500 நிதியின் செலவின் அடிப்படையில் இத்தனை உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு மேலும் மெருகூட்டும் வகையில்தான் இன்றைக்கு 56,00,000 செலவிலான உபகரணங்கள் இந்த மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு புதிதாக இந்த ஆண்டு மருத்துவ கல்வி பயில்வதற்கு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 100 பேர். இந்த 100 பேர் இன்றைக்கு அவர்களுக்கு வெள்ளை அங்கி அணிவிக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. வெள்ளை அங்கி அணிவித்தல் என்பது ஆண்டுதோறும் மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெறுகிற ஒரு மகத்தான நிகழ்வு. அந்த வகையில் அந்த 100 மாணவர்களுக்கு இப்பொழுது அந்த அங்கி அணிவிக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 100 மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளே இப்பொழுது ஒரு மாணவர் மன்றம் ஒன்றை துவக்கியிருக்கிறார்கள், தமிழ் மன்றம் ஒன்றையும் துவக்கியிருக்கிறார்கள்.
அந்த நிர்வாகிகளும் இப்பொழுது இந்த அரங்கத்தில் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல நிகழ்ச்சிகள் இந்த கல்லூரி மருத்துவமனையில் உபகரணங்கள் தந்தது, மாணவர் மன்றத்தை தொடங்கி வைத்தது, தமிழ் மன்றத்தை தொடங்கி வைத்தது, மாணவர்களுக்கு வெள்ளை அங்கி அணிவித்தது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கோவையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கோவையின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே கோவையில் இருக்கிற மருத்துவமனைகளோடு சேர்த்து 72 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களுக்கான அனுமதியை அளித்தார்கள். 72 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவி சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் 4 பணியிடங்களுடன் அந்த மருத்துவமனை இயங்கவிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையிலான அந்த மருத்துவமனை மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலும் குடிசை பகுதிகளிலும் அது நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் 708 மருத்துவமனைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அது 21 நகராட்சிகளிலும் 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் என்று அறிவிப்பு வெளியாகி, அந்த வகையில் கோவைக்கு மட்டும் அந்த 708 மருத்துவமனைகளில் 72 மருத்துவமனைகள் கோவை மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கோவை மாநகராட்சிக்கு மட்டும் 64, பொள்ளாச்சிக்கு 2, மேட்டுப்பாளையத்திற்கு 1, வால்பாறைக்கு 1, கூடலூர் கவுண்டம்பாளையத்திற்கு 1, கருத்தம்பட்டி நகராட்சிக்கு 1 என்று 72 மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 708 மருத்துவமனைகளில் 500 மேற்பட்ட மருத்துவமனைகளின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கான பணியாட்கள் நியமிக்கும் பணி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த பணி நியமனங்கள் முடிவுற்று இந்த மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 500 மேற்பட்ட மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சியாக ஒரே நாளில் 500 மேற்பட்ட மருத்துவமனைகள் சென்னையிலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் கோவையை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் அனுமதியினை பெற்று இன்றைக்கு புதிதாக மணியக்காரன் பாளையம் பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரி மருத்துவமனைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே மருத்துவ கல்வி பாட நூல்கள் தமிழில் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் முதலாம் ஆண்டுக்கான கல்வி நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்றது. அதில் இந்த கல்லூரியைச் சேர்ந்த 2 மருத்துவர் பெருமக்கள், அந்த இந்த 2 மருத்துவர்களும் தமிழ் நூல்களை மொழிமாற்றம் செய்வதற்கு ஓராண்டு காலமாக கடுமையாக உழைத்தார்கள். அந்த வகையில் ஒரு 5 நூல்கள் கடந்த ஜனவரி திங்கள் 18 சென்னையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை மாணவர்களுக்கு அர்ப்பணித்தார்கள். இதற்காக இந்த மருத்துவர்களுக்கு மொத்தம் 14 நூல்கள் மொழிமாற்றம் செய்யப்படவிருக்கிறது. இதில் 5 நூல்கள் உடனடியாக முடிவு பெற்றிருக்கிறது. இந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை பாராட்டுகிற வகையில் வருகிற 5 சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது. அதில் இந்த மருத்துவர்களும் பங்கேற்று இந்த பாராட்டு விழாவில் தமிழ்நாட்டின் முதல் முயற்சியாக மருத்துவத்துறையில் மருத்துவ பாட புத்தகங்கள் தமிழில் வந்திருப்பதற்கு பாராட்டுக்களை தெரிவிக்கவிருக்கிறார்கள். அந்த பாராட்டுக்களை இவர்களும் பெறவிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த 5 அந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதேபோல் வருகிற 3 நாளை மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையின் காலி பணியிடங்களை தொடர்ச்சியாக நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 15 முன்னால் சித்த மருத்துவர்கள் 112 பேர், ஆயுர்வேத மருத்துவர்கள் 5 பேர், ஹோமியோபதி மருத்துவர்கள் 13 பேர் என்று 130 மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கடந்த 15 முன்னால் கோட்டையில் இருந்து தந்தார்கள். அதேபோல் ஒவ்வொரு துறையாக காலி பணியிடங்கள் என்பது தற்போது நிரப்பப்பட்டு வருகிறது. டிஎம்எஸ், டிஎம்இ ஆகிய வளாகங்களில் டிஎம்இ சைடில் இருந்த 85 பணியிடங்களும், டிஎம்எஸ் பக்கம் இருந்த 92 பணியிடங்கள், டார்க் ரூம் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய
இந்த தொழில்நுட்ப பணியிடங்கள் 177 அவைகளுக்கான அந்த தேர்வு முடிவு பெற்று எம்ஆர்பியினால் செலெக்ஷனும் பெற்று அவர்களுக்கான இந்த பணி நியமனங்களை வருகிற 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலர் அலுவலக வளாகத்தில் அந்த பணியாணைகளை தரவிருக்கிறார்கள்.